தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஐம்பத்து நான்கு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அவர்களது படகுகளையும் கைப்பற்றிய சம்பவம் மீனவர் பகுதிகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்திய அரசு இலங்கைக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் புறக்கணித்ததை அடுத்து புதன்கிழமை ராமேஸ்வரம் நாகை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை திட்டமிட்டே இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர் ஜேசு ராஜா பிபிசி தமிழிடம் பேசியபோது குற்றம் சாட்டினார் என்ன நடந்தது புதன்கிழமை ராமேஸ்வரத்திலிருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் தனுஷ்கோடிக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லைத்தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இரண்டு படகுகளை பறிமுதல் செய்து அதிலிருந்த இருபது மீனவர்களையும் கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல நேற்று காலை புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து சுமார் முன்னூறு படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் அவர்கள் எல்லைத்தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பதினான்கு மீனவர்களை கைது செய்து படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றினர் காரைநகர் கடற்படை முகாமில் வைத்து மீனவர்களை விசாரணை செய்தனர் அதேபோல திரிகோணமலை கடற்படை முகாமில் ஆறு மீனவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர் அவர்களது ஒரு படகும் கைப்பற்றப்பட்டது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இருபது மீனவர்கள் இரண்டு விசைப்படகு காரைக்காலைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் ஒரு விசைப்படகு நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த இருபது மீனவர்கள் இரண்டு விசைப்படகுகள் என மொத்தம் ஐம்பத்தி நான்கு மீனவர்கள் மற்றும் ஐந்து விசைப்படகுகளை நேற்று ஒரே நாள் இரவில் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது மீனவர்களை போது உடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர் பாபு பிபிசி தமிழிடம் பேசுகையில் புதன்கிழமை காலை மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று ராமேஸ்வரத்திலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குச் சென்றோம் நாங்கள் புதன்கிழமை நள்ளிரவு தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் இது இலங்கை கடற்பரப்பு எனவே இங்கு இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர் இதனால் அப்பகுதியிலிருந்து மீனவர்கள் நாலாபுரமும் சிதறி இந்திய எல்லைக்குள் வர முயற்சித்தபோது போது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இரண்டு விசைப்படகுகளை இலங்கை கடற்படையினர் கைது செய்து இரணைத்தீவு கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர் என்றார் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கைக்கு அஞ்சி மீனவர்கள் மீன்பிடி வலைகளை கடலில் வெட்டிவிட்டு இந்திய கடல் எல்லைக்கு வந்ததாக பாபு தெரிவித்தார் இந்திய மீனவர்களை கைது செய்த நடவடிக்கையானது எந்த விதத்திலும் பழிவாங்கும் செயல் கிடையாது என கடற்படை ஊடகப் பேச்சாளர் கேப்டன் இந்திகா டி சில்வா கூறுகின்றார் மீனவ சங்க தலைவர் ஜேசுராஜு உள்ளிட்டோரின் குற்றச்சாட்டு தொடர்பாக இலங்கை கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் பிபிசி தமிழ் கேள்வி எழுப்பியது அதற்கு பதிலளித்த டக்ளஸ் தேவானந்தா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைப் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு வழங்காமையை அடிப்படையாக கொண்டு பழிவாங்கும் வகையில் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதாக எழுப்பப்படும் குற்றச்சாட்டை தான் முழுமையாக நிராகரிப்பதாக கூறினார் இந்திய மீனவர்களின் பிரவேசத்தை கட்டுப்படுத்தாத பட்சத்தில் இலங்கையின் வடபகுதி மீனவர்கள் போராட்டங்களை ஆரம்பிக்க முயற்சித்து வருவதாகவும் இதன் அடிப்படையிலேயே இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களை கைது செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்